ऐस्व यूथ्यैः अशनिक्षतोपमं ममाद्य वृत्तान्तमिमं बतोदिता मुखानि लोलाक्षि दिशाम असंशयन् दशापि शून्यानि विलोकयिष्यसि பத்து திக்கும் வந்து நான் இல்லாத, அதாவது அந்த அன்னபக்ஷி ராஜாட்ட வந்து நீ இந்த மாதிரி ஒரு காரியம் செய்யலாமான்னு அவனை வந்து ஏசிட்டு, அடுத்தது தன்னுடைய ஸ்திதியை பற்றி ஒரு செல்ஃப் பிட்டியில் இறங்குறது அந்த அன்னபக்ஷி. அது சொல்லிகிட்டே இருக்கிறச்சு எங்கள் அம்மா என்ன பண்ணுவோ, அடுத்தது மனைவியை பற்றி சொல்கிறச்சே நீ வந்து எல்லா 10 திக்குகளும் உங்ககிட்ட வந்து விஷயத்தை சொல்லுவா சகிகள் எல்லாம். சகிகள் சொன்ன மாத்திரத்தில் உனக்கு வந்து 10 திக்குகளும் அப்படியே சூன்யமாக தெரியும், நான் இல்லாத அசம்சயம் நிச்சயமாக திஷாம் தச அப்பி சூன்யானி விலோகயிஷ்யதி, 10 திக்கும் அப்படியே சூன்யமாக இருக்கிற மாதிரி நீ பாப்பியே என்ன பண்ணுவேன். அடுத்தது மமைவ மமைவ ஷோகே விதீர்ண வக்ஷசா த்வயா அபி சித்ராங்கி விபத்யதே யதி தத அஸ்தி த்வஹதஹ அபி ஹா ஹதஹ ஸ்புடம் யதஹ யதஸ்தவ யதஸ்த லீயஹ. நிறைய வித்தியாசப்படுறது, விட்டுருங்கோ, என்னோ சரியா இல்லை. மமைவ ஷோகேன விதீர்ண வக்ஷசா த்வயா விசித்ராங்கி விபத்யதே யதி ததா அஸ்மி தைவேன ஹதோ அபி ஹா ஹதஹ ஸ்புடம் யதஹ தே சிசவஹ பராசவஹ. என்னோட சோகத்தினால நீ வந்து அப்படியே நெஞ்சு உடஞ்சு போயிடும், உனக்கு நீனும் வந்து மரணம் அடைஞ்சிருவ. அப்போ நம்ம குழந்தைகள் என்ன பண்ண போகிறது, கண்டிப்பாக நம்ம குழந்தைகளும் வந்து பிராணனை விட்டுடும் அப்படின்னு சொல்கிற. ஸோ மமைவ ஷோகேன, என்னுடைய ஒரு ஷோகத்தினால, ஹே விசித்ராங்கி, விசித்ராங்கி பலவிதமான வர்ணங்களை கொண்ட ஒரு அங்கங்கள் கொண்டவளே. அன்னபக்ஷிக்கு வந்து இந்த டைப் ஆஃப் அந்த மானச ராஜஹம்சங்களுக்கு வந்து பீக்கு, அதனுடைய அலகு, கால், கை இதெல்லாம் மாத்திரம் வந்து ரெட்டிஷாக இருக்கும், பாக்கி எல்லாம் வெள்ளையாக இருக்கும். அதனால விசித்ராங்கிங்கிற இந்த சஞ்சு சரணம் எல்லாம் ரத்த வர்ணத்துவாது, ஷரீரஸ்ய சேத வர்ணத்துவாது விவித வர்ணம்ங்கிறார். ஸோ விசித்ராங்கி மமைவ ஷோகேன, என்னுடைய ஒரு துக்கம் காரணமாக, நான் இல்லாத என்னுடைய பிரிவின் காரணமாக என்ன ஒரு துக்கம் இருக்குமோ அந்த சோகத்தினால் விதீர்ண வக்ஷசா, அப்படி மனசே உடஞ்சு போய், நெஞ்சு உடஞ்சு போய், துவயா உன்னால் எதி விபத்தியதே, நீ மரணம் அடைந்தாயே ஆனால், துவயா எதி விபத்தியதே உன்னால், அது வந்து பேசிவ் வாய்ஸில் இருக்குது, ஸோ அதனால் நம்ம அதை ஆக்டிவ் வாய்ஸில் சொல்லிட்டுருவோம். நீ வந்து மரணம் அடைஞ்சேன்னா உனக்கு, அப்போ ததா அப்பொழுது ஹா தெய்வேன ஹதஹா அபி புனஹா ஹதஹா அஸ்மி, தெய்வத்தினால ஒரு முறை கொல்லப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் திருப்பியும் உன்னால் நான் வந்து அப்படியே அடிக்கப்பட்டவனாக ஆயிட்டேன். ஒரு தடவை இல்லை, 2 தடவை எனக்கு வந்து ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கும். தெய்வேன ஹதஹா, ஏன்னா ஃபேட்டினுடைய ஒரு இதனால நான் இந்த ராஜா கையில் பிடிபட்டுட்டேன். அது ஒரு பக்கம், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது மறுபடியும் நீ செத்து போயிட்டேன்னா ரெண்டாவது முறை எனக்கு வந்து ஒரு மரணம்ங்கிறது ஏற்படும். ஹதஹா புனஹா ஹதஹா அஸ்மி, ஏனென்றால் நீ போயிட்டேன்னா கண்டிப்பாக ஸ்புடம் நிச்சயமாக தே சிஷவஹா உன்னுடைய குழந்தைகளும், ஸ்புடம் அதாவது தேன தவன் இல்லாத தே அந்த பிரசித்தமான நம்மளுடைய குழந்தைகள்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த தேங்கர்ச்சே சகதௌ தே எடுத்துருங்கோ. ஸோ தே சிஷவஹா பராசவாக ஸ்புடம் பராசவாக நிச்சயமாக பராசவஹ அசுங்கிறது பிராணன், பராகதாக அசவஹ ஏஷாம். ஸோ பராஹா அசவஹா, யாருடைய பிராணங்கள் எல்லாம் போயிடுத்தோ, பிராணன் இல்லாதவர்களாக ஆயிடுவா நம்ம குழந்தைகள். கண்டிப்பாக நான் போயிட்டேங்கிறது உனக்கு தெரிஞ்சதுன்னா நீனும் போயிடுவேன், நம்ம ரெண்டு பேரும் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னுட்டு அந்த குழந்தைகளும் வந்து பசியினால் அப்படியே மரணம் அடைஞ்சிருவோம். அதனால வந்து தெய்வத்தினால ஒரு தடவை சீட் பண்ணப்பட்டவன் ரெண்டாவது முறை சீட் பண்ணவனாக ஆயிட்டேன், சரியா? ஸோ மமைவ ஷோகேன, என்னுடைய சோகம் காரணமாக விதீர்ண வக்ஷசாத்வயா நெஞ்சுடைந்த உன்னால் எதி ஒருவேளை விபத்தியதே, ஸோ நீ ஒருவேளை மரணம் அடைந்தாயேயானால் அப்பொழுது என்ன, ததா அப்பொழுது விதியினால் வஞ்சிக்கப்பட்டவனான நான் தெய்வேன ஹதஹா அபி
அப்படி இருந்த பொழுதிலும் புனகா ஹதஹா அஸ்மி ஹா ஹதஹா அஸ்மி கண்டிப்பாக மறுபடியும் நான் வந்து வஞ்சிக்கப்பட்டவனாக ஆயிட்டேன். ஏனென்றால் யதஹா தே சிஷவஹா நம் பிள்ளைகள் அந்த குழந்தைகள் ஸ்புடம் பராசவாக கண்டிப்பாக அவர்களும் வந்து மரணம் அடைவார்கள். இந்த இடத்துல வந்து சமுச்சய அலங்காரம், அதாவது பத்னியினுடைய மரணமும் ஆகும் குழந்தைகளினுடைய மரணமும் ஆகும். சரியா? பராசவஹா ஆமாம், ரெண்டு மிருத்யுவையும் சொல்றதுனால இந்த இடத்துல உங்களுக்கு சமுச்சயம். மமைவ சோகேன விதீர்ணவக்ஷசா துவயா விசித்ராங்கி விபத்யதே யதி ததாஸ்மி தெய்வேன ஹதோபி ஹா ஹதஹ ஸ்புடம் யதஸ்தே சிஷவஹா பராசவஹா. நெக்ஸ்ட். தவ அபி ஹா ஹா விரஹ விரஹாத் விரஹாத் சுதாகுலாஹ குலாய கூலேஷு வில் விலுப்ய தேஷு தே தா பஹு பஹுபி பஹுபிஹி எப்படி அப்படி கரெக்டா ஸ்புடம் பராசவஹா அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் சொல்றாரு. ஏன்னா க்ஷுதா ஆகுலாஹா, பசி அவைகளுக்கு, ஏன்னா பறக்க முடியல அந்த குட்டிகளுக்கெல்லாம், அது வந்து பறக்க முடியாததுனால அந்த கூட்டினுடைய ஓரத்தில் அப்படியே எப்போ அம்மா வருவா எப்போ அப்பா வருவா நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு அது வந்து குலாய கூலேஷு குலாய அந்த நெஸ்ட் அந்த கூட்டினுடைய ஒரு ஓரத்தில், கூலம்னா கரைன்னு அர்த்தம். இப்போ நதி கூலம்னு சொல்றச்சே நதியினுடைய கரைன்னு சொல்றோம். குலாய கூலம்னா என்ன? அந்த எட்ஜில் நின்றுட்டு அந்த மூக்கை வந்து நீட்டி நீட்டிண்டு எப்போ வருவா எப்போ வருவான்னு அது கத்தின்டே இருக்கு, புரண்டுண்டே இருக்கு அந்த ஓரத்தில். ஸோ குலாய கூலேஷு விலுட்டிய எப்படி க்ஷுதா குலாகா தவாபி விரகாது ஹாஹா, என்ன பண்ணுறது, உன்னிடமிருந்து பிரிந்த காரணத்தினால க்ஷுதாகுலாஹா க்ஷுத்து பசியினால் பீடிக்கப்பட்டவர்களான அந்த குழந்தைகள் என்ன பண்ணும், குலாய கூலேஷு அந்த கூட்டினுடைய ஓரப்பகுதியில் விலுட்டிய அப்படியே புரண்டு புரண்டு விலுட்டிய க்ஷணேன கதாக ஒரு க்ஷணத்தில் அவ வந்து உயிரை விட்டுரும். சரியா? அது வந்து முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா பகுபிகி மனோரதைஹி சிரேண லப்தாக அஸ்புடித ஈக்ஷணாக மம தே அபி விரஹாது. அடுத்தது ஸோ எப்படி இருக்குன்னா அதுக்கு அட்ஜெக்டிவ் ஃபஸ்ட்டு பகுபிகி மனோரதைஹி, எத்தனையோ பல ஆசைகள் மனசில் வச்சுண்டு வெகு காலம் கழித்து பிறந்த குழந்தைகள் இந்த குட்டி எல்லாம். ஸோ பகுபிகி மனோரதைஹி இதெல்லாம் வந்து கருண ரசத்தினுடைய ஒரு ஆபாசம்னு சொல்லுவோம். ஏன்னா கருண ரசம் இருக்கிற மாதிரி இருக்கு, விலங்குகள்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து நேர டைரக்ட் கருண ரசம்னு சொல்றதில்ல. விலங்கு பறவை இவைகளுடைய ஒரு கருண ரசம் வெளிப்பாட்டை வந்து ரச ஆபாசா ரச இவ ஆபாசத்தே அப்படின்னு சொல்றோம். சரியா? அதே அளவுக்கு ஒரு துக்கம் நமக்கு ஏற்படதான் ஏற்படுறது. ஸோ ரசத்வனி மாதிரி தான் ரசாபாசத்வனியும் உங்களுக்கு. ஸோ ஹாஹா பகுபிகி மனோரதைஹி பல ஆசைகளினால் சிரேண வெகு காலம் கழித்து லப்தாக அடைந்தவைகளுமான. அப்புறம் அதுக்கு வந்து சின்னது, கண்ணு கூட திறக்க முடியல, அதனால் கண்ணு திறந்திருந்தாலாவது அது வெளில போய் அலைஞ்சு சாப்பாட்டுக்கு போய் தன்னுடைய பசியை தீர்த்துக்கும். அவைகள் கண்ணு கூட திறக்க முடியாத அது வந்து கத்தின் இருக்கும் கூட்டில். அஸ்புடித ஈக்ஷணாக, ஸ்புடிதம்னா மலர்ந்த திறந்த கண்கள், அஸ்புடித ஈக்ஷணாக கண் மூடிய கண்களை உடையவைகள் அந்த பறவைகள். அதனால் அஸ்புடித ஈக்ஷணாக அப்படியே கண்ணை கூட திறக்க முடியாத இருக்கக்கூடிய அந்த குட்டி மம தே தவாபி விரகாது. ஸோ மம என்னுடைய தவாபி உன்னுடையதும் விரகாது அந்த விரகத்தினால தே அந்த பறவைகள் என்ன தே க்ஷுதாகுலாக அந்த தே அகேன் இஸ் நாட் தவ தே சிஷவஹான்னுட்டு அதோட சேர்த்துக்கோங்க. சரியா? நான் தேங்கிறது தவ தேவும் இருக்கலாம் சகதௌ தேவும் இருக்கலாம்.
இந்த ஏழு தே யூசேஜ் இருக்கிறதுனால அங்கங்க நம்ம வந்து எங்கன்னு பார்த்துக்கணும். சஹதௌ தே ஒன்று, சாத்தே தாஹா தாம் தே தாஹா ஒன்று, தத்தே தானி தத்தே தானி ஒன்று, துப்பியம் தேன் ஒன்று, தவ தேன் ஒன்று. ஸோ ஏழு தேல எது? இங்கே எல்லாமே இப்போ இப்போ பார்த்த ரெண்டு ஸ்லோகத்துலையுமே தேங்கிறது சஹதௌ தே புல்லிங்கம் பகுவச்சனம் பிரதமா பக்தி. ஸோ தே சிஷவா, தே க்ஷுதாகுலாக சிஷவா, பாருங்க மம தவ அபி விரஹாத்து, என்னிடமிருந்து பிரிவித என்னுடைய உன்னுடைய வியோகத்தினால பிரிவதினால் என்ன ஆயிடுறது? அந்த குழந்தைகள் தே அந்த க்ஷுதாகுலாக பசியினால் வாடுகின்ற அந்த குழந்தைகள் அப்படியே அந்த கூட்டினுடைய ஓரத்தில் புரண்டு, குலாய கூலேஷு தேஷு குலாய குலேஷு, அவைகளினுடைய அந்த குலாய கூலேஷு கூட்டினுடைய ஓர பிரதேசத்தில் விலுட்டிய புரண்டு புரண்டு வருமா வருமானு பார்த்துண்டு க்ஷணேன கதாகா ஒரு நொடியில் அப்படியே இறந்துடும். ஒருவேளை சாப்பாடு கிடைக்கலன்னா அவைகளுக்கெல்லாம் தாங்க முடியாது, ஏன்னா பிறந்த பிஞ்சு அது. அது அஸ்புட்டித ஈக்ஷணாக, கண்ணை கூட திறந்து அது பார்க்க முடியலையே. தவாபி ஹாஹா விரஹாத் க்ஷுதா குலாக குலாய கூலேஷு விலுட்டிய தேஷு தே சிரேண லப்தா பகுபிஹி மனோரதைஹி கதா க்ஷணேன அஸ்புட்டிதே க்ஷணா மம. நெக்ஸ்ட் இதில் வந்து வெறும் உங்களுக்கு சப்தாலங்காரம் தான் இருக்கு, இது இல்லை, அர்த்தாலங்காரம் எதுவும் இல்லை. சுதாஹ கம் ஆஹூய சிராய சிங்கிருத்தைஹி விதாய கம் கம் பிராணி முகாணி கம் பிரதி கதாசு சிஷ்யத்வம் இதி பிரமீய சஹ ஸ்ருதஸ்ய சேகாத் புபுதே புபு நிருவ அஸ்ருணஹ நிருபாஸ்ருணஹ நிருபாஸ்ருணஹ. இதுதான் அந்த அன்னபக்ஷியினுடைய லாஸ்ட் ஸ்லோகம் முடிஞ்சு அந்த ராஜாவினுடைய கண்ணிலேருந்து அப்படியே ஜலம் கொட்டுறது, தாரதாரையாக கொட்டுறது இந்த அன்னபக்ஷி சொல்கிறத கேட்டு. சுதாஹா, ஹே சுதாஹா குழந்தைகளே, கம் ஆகூய கம் சூங்கிருதைஹி சிரம் சிராய ஆகூய கம் பிரதி முகானி கம் பிராணி விதாய யூயம் கதாசு சிஷ்யத்வம் ஈதி சஹா பிரமீல்ய நிருப அஸ்ருணஹா சேகாது புபுதே. அந்த அன்னபக்ஷி வந்து குழந்தைகளே நீ வந்து யாரை பார்த்து ரொம்ப நேரம் கூவுவ, கா அது கத்தரிச்சு அம்மா வருவா அப்பா வருவாங்கிற எதிர்பார்ப்போடு தானே அந்த குட்டி வந்து கத்தர் போகிறது. யாரை குறித்து நீ வந்து ரொம்ப நேரம் கத்த போகிறேன்னு எனக்கு தெரியல. யார் உனக்கு வந்து யாரை எதிர்பார்த்து நீ வந்து முகத்தை பார்த்துட்டுருப்பேன்னு எனக்கு தெரியல, ஏன்னா வர்றவா யாரும் இருக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் யார்கிட்ட கேட்க போகிற எங்களுக்கு சொல்லி கொடுங்கோ அப்படின்னு யாரை பார்த்து கேட்க போகிறீங்களோ நீங்கள் அப்படின்னு சொல்லி அது அப்படியே கண்ணை மூடிண்டுடுறது அந்த பறவை. மூடின உடனே இந்த ராஜா கண்ணிலேருந்து வரக்கூடிய தாரதாரையாக வரக்கூடிய அந்த கண்ணீர்னால அது மறுபடியும் முழிச்சுண்டுது அந்த பறவை. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருட்கள். ஸோ ஹே சுதாஹா குழந்தைகளே, சிராய வெகு நேரம் சுங்கிருதைஹி சுங்கிருதை சுங்காரம் சூன் சூன்னுட்டு அதனுடைய சத்தத்தினுடைய இது வந்து இட்ஸ் கால்ட் அனோமடோபாய்க்குன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அந்த வேர்ட்ஸுக்கு ஏற்ற அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மான வேர்டுன்னு பேர். இப்போ காக்கா அப்படின்னு எதுக்கு காக்காய்க்கு பேர் தமிழில் சொல்கிறச்சே, கான்னு கத்துறதுனால அந்த சவுண்டை வச்சுட்டு காக்கான்னு ஒரு அதுக்கு பேர் சூட்டுறோம். அதே போல் இந்த சூங்கிருதம் அப்படிங்கிறது என்னென்னா சூம் என்று கரோதி. ஸோ சூம் இது சப்தம் கரோதி இது சூங்கிருதம், அந்த அதனுடைய அந்த கீ கீன்னு சத்தம் போடுறதுங்கிறோம் இல்லையா. இந்த சூங்கிருதைஹி அவைகளினுடைய அந்த கூவுதல்களினால் கூவி யாரை கூப்பிட போகிறது? யாரை கூப்பிட்டு கம் ஆகூய கம்பிராணி முகாணி கம்பிரதி விதாய கம்பிராணி கம்பயுக்தானி அப்படியே இப்போ துடிக்கின்ற முகங்கள் யாரை குறித்து அசைய போகிறது? ஏதா அதாவது எதுக்கு அதை சொல்கிறாருன்னா, ஒரு பறவை வருதுன்னா உடனே நமக்கு சாப்பாடு தான் வரப்போகிறதுன்னு அதுக்கு தோணும். இட்ஸ் எ வெரி இன்ஸ்டிங்டிவ் தானே, பேர்டுக்கெல்லாம் அதுதானே இன்ஸ்டிங்க்ட், யோசிக்க தெரியாதோ இல்லையோ. அதுவும் அந்த
சின்ன வயசுல மனுஷாளுக்கும் ஒன்றும் பெருசாக அந்த ஒரு பிறந்த குழந்தைக்கெல்லாம் வந்து ஒரு இது கிடையாது. இட் ஓன்லி பிஹேவ்ஸ் வித் அன் இன்ஸ்டிங்க்ட். யாராவது கிட்ட வந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்க போகிறாங்கிறதுக்காக வாயை திறக்கிறது இந்த குஞ்சு. அதனால கம்பிராணி முகாணி அப்படியே அசைகின்ற முகங்களை அந்த அலகுகளை யாரை குறித்து, கம்ப்ரதி யாரை குறித்து விதாய அசைத்து இப்போ கதாசு சிஷ்யத்வம் அப்படின்னு கேட்க போற. கதாசு சிஷ்யத்வம் இது கம்ப்ரதி ஏவம் நீங்க இப்ப சொல்ல போறேள் அப்படின்னு கேட்குறேன். கதாசு சிஷ்யத்வம்னா கதையெல்லாம் மற்றும் ஓ இது பாருங்க பாதியில நிறுத்திடுறார். ஃபுல் சென்டென்ஸ் சொல்லல பாருங்க அந்த அன்னபக்ஷி. யாரை குறிச்சு நீ வந்து வாய அசைப்ப, யாரை கூப்பிடுவ ரொம்ப நேரம் சூங்கிருத்தம் கீ கீன்னு யாரை கூப்பிட போற, யாரை குறிச்சு முகத்தை அசைத்து அப்படின்னுட்டு நின்னுட்டு சச்ச கதாசு சேஷ சிஷ்யத்வம் அப்படின்னா கதைகளில் தான் உன்னை பற்றி இனிமே படிக்கணும், நாமசேஷம் ஆயிடும் அப்படிங்கிறார். மரணம் ஏற்பட்டுற போகிறது, யாரை யாரை பார்த்து யாரை கேட்டு ச வெறும் கதையில தானே படிக்க போறோம் அப்படின்னு அந்த அர்த்தமா நிக்கிறச்சு உங்களுக்கு அந்த இட் இன்டென்சிஃபைஸ் த கருணம் இல்லையா. யாரை பார்த்து கேட்க போற, யாரை பார்த்து யாரை பார்த்து அப்படின்னுட்டு அங்க பாதியில நிறுத்திட்டார். நிறுத்திட்டு கதாசு சிஷ்யத்வம் கதைகளில் மாத்திரம் உங்களை பத்தி நீங்க இருக்க போறேள், சிஷ்யத்வம்னா இருப்பேள்னு அர்த்தம் இல்லையா. ஸ்தாஸ்யத கதாசு ஏவ யூயம் ஸ்தாஸ்யத இத்தர்த்தா. உங்களோட பேரை வேற இனிமே கேட்கவே மாட்டோம், கதா மாத்திர அவசேஷாக நிச்சயமா பிராணனை விட்டுற போறேள். ஈதி என்று சஹா அந்த அன்னபக்ஷியானது பிரமீல்ய கண்ணை மூடிக்கொண்டு கொண்ட பிறகு ஸ்ருதஸ்ய நிருப அஸ்ருணஹா சேகாது. ஸ்ருதஸ்ய வழிகின்ற நிருப அஸ்ருணஹா அந்த அரசனுடைய கண்ணீர்களினுடைய சேகாது அந்த வழியிற அந்த கண்ணீரினுடைய நினைத்தல் அது நினைக்கிறதோ இல்லையோ அந்த அன்னபக்ஷிய, அதனால புபுதே அது எழுந்தது. சரியா சேகாத்துன்னு சேச்சனாத்து அது அப்படியே தெளிக்கிறது, அந்த ராஜாவினுடைய அஸ்ரு வந்து அது மேல தெளிக்கிறது, அதனால அதை முழிச்சுக்கிறது. சுதாஹா கம் ஆகூய சிராய சுங்கிருத்தைஹி விதாய கம்பிராணி முகானி கம்ப்ரதி. அதோட நின்றுட்டு அதுக்கப்புறம் கதாசு சிஷ்யத்வம், நீங்கள் டெஃபினட்டாக மரணம் அடைஞ்சு கதையில தான் உங்களை பற்றி படிக்கணுமா அப்படின்னு அது வந்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிறது. கண்ணை மூடிண்ட உடனே ஸ்ருதஸ்ய பிரமீல்ய சஹா ஸ்ருதஸ்ய சேகாத் புபுதே நிருபாஸ்ருணஹா. நிருப் ஸ்ருதஸ்ய நிருபாஸ்ருணஹா ரெண்டுமே ஷஷ்டி விபக்தி. அதனுடைய சேகாத்து சேச்சனாத்து அதனுடைய தெளித்தல், அதனால் உங்களுக்கு புபுதே அந்த அன்னபக்ஷியானது விழித்தது எழுந்துட்டது. இந்த இடத்துல வந்து ஆமா அதுதான் சொன்னேன், இப்போ நியூனபதம்னு பேரு இங்க உங்களுக்கு வந்து பார்த்தேன்னா வியாக்கியானத்துல எல்லாம் பார்த்தா நியூனபதம்னு சொல்லுவான், ஆனா இந்த நியூனபதம் கூட இட் இஸ் நாட் அ தோஷம். ஏன்னா உங்களுக்கு கருணரசம், கருணரசத்தை ஹைட்டன் பண்றச்சே உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபுல் சென்டென்சஸா பா யாரும் பேச மாட்டா. துக்கத்துல இருக்கிறச்சே கண்டிப்பா நீங்க போயிட போற குழந்தை போயிட போறதுங்கிற ஒரு துக்கத்துல இருக்கிறச்சே ஃபுல் ஃபுல்லா கிராமட்டிக்கலா கரெக்டா சென்டென்ஸ் பேசினா அது தப்பு ஆக்சுவலி. நெக்ஸ்ட் மூணு ஸ்லோகம் வந்து கடைசி மூணு ஸ்லோகம், அது வந்து உடனே விருத்தம் மாறிடும், உங்களுக்கு மீட்டர் மாறணும். ஏன்னா சர்க்கத்தினுடைய எண்டில் வந்து சர்க்கம் பூரா ஒரு மீட்டரை ஃபாலோ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசியில் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆத்தர், எய்தர் ஒரு ஸ்லோகமோ இல்லை ஒரு கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு ஸ்லோகம் கூட வரையில் உங்களுக்கு வந்து விருத்தத்தை மாற்றிக்கலாம். இத்தம் இத்தம் அமும் விலபந்தம் அம் அமுஞ்சத்து தீன தயாளு தயா அவனிபாலஹ ரூபம் அதர்ஷி அதர்ஷி த்ருதஹ அசி யத் அர்த்தம் கச்ச யதா இச்சம் யதா யதேச்சம் அத இதி அபிதாய. இத்தம் அமும் விலபந்தம் அமுஞ்சத், இப்படி அது வந்து புலம்பின் இருக்கிற அந்த அன்னபக்ஷி அமுஞ்சது அவன் விட்டான்.
ஏன் விட்டான், ரிலீஸ் பண்ணான்னா, தீன தயாலுதயா அவனிபாலகா. அவனிபாலகா அந்த அரசன் நலன், தீனதயாலுதயா தைன்யமாக இருக்கக்கூடிய தீனர்களுக்கு தயாளுத்துவம் காமிக்கக்கூடியவன். தீனேஷு தயாளு பாவஹா, ரைட்டா? தயாளோஹோ பாவஹா தயாளுதா, தீனேஷு தயாளுதா தீன தயாளுதா. ஸோ த கருணை, கஷ்டப்படுகின்றவர்களுக்கு ஒரு கருணையை காண்பிக்கும் காரணத்தினால, அதனால அவனிபாலகா அந்த அரசன் என்ன பண்ணா, ஏதோ அழகை பார்த்து நான் ஒரு நிமிஷம் உன்னை பிடிச்சிட்டேம்மா, இப்போ பிடிச்சிட்டேன்பா, அதனால நீ வந்து என்ன இது பண்ணாத, விட்டுடுறேன் அப்படின்னு விட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணிடுறான். அவ்வளோதான். ரூபம் அதர்ஷி, ஆகையினால திருதா அசி. ரூபம் அதர்ஷி, எதர்த்தம் திருதா அசி. ரூபம் அதர்ஷி, உன்னுடைய அந்த தங்கமயமான அந்த ஒரு உருவத்தை ஒரு நிமிஷம் பார்த்து அட்ராக்ட் ஆயிட்டேன். ஆகையினால எதர்த்தம், எந்த ஒரு ரூபம் காரணமாக, ஒரு அட்ராக்ஷன் தான். எனக்கு என்னமோ இதை வச்சுட்டு நான் அப்படியே என்னுடைய இப்போ கோஷத்தை ஒப்பிட போறேங்கிறது கிடையாது. தங்கமா இருக்கேன்னு விட்டு, இது வரைக்கும் பார்த்தது இல்லையேங்கிற ஒரு காரணத்தினால பிடிச்சேன், பார்த்து அட்ராக்ட் ஆனே பிடிச்சேன் இல்லையா. திருதா அசி, பிடிக்கப்பட்டவனாக இருக்கிறாய். அத இனிமேல் எதேச்சம் கச்ச, உன் இஷ்டப்படி நிப்போ. இதி அபிதாய என்று கூறிவிட்டு இத்தம் விலபந்தம் அமும் அமுஞ்சது. இத்தம் விலபந்தம், இவ்வாறு புலம்புகின்ற அமும் அந்த அன்னப்பறவையை அமுஞ்சது விடுவித்தான். புரியுமா? ஒன்னும் இது இல்ல, சிம்பிள் தான் ஸ்லோகம். ரொம்ப இல்ல காவியலிங்கம். காவியலிங்கம்மா வேண்டாமே. அது வெறும் காரணம் தானே, அதுக்கு ஒண்ணும் சமர்த்தனம் கிடையாது. எங்க இல்ல இல்ல, இட் இஸ் ஜஸ்ட் அவன் சொல்லிடுறான் ரூபம் அதர்ஷி, உன் ரூபத்தை பார்த்தேன் அதனால பிடிக்கப்பட்டாய், இப்ப நீ உன் இஷ்டப்படி நீ போ அப்படின்னு விடுற. ரொம்ப சிம்பிளஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லோகம் சித்தம். நெக்ஸ்ட், ஆனந்தஜா அஸ்ருபிஹி அனுஸ்ரிய மார்கான் மார்காத் பிராட் அசோக. பிராக் சோக தானே இருக்கு, பிராக் சோக நிர்கமிதம் இவ. நான் என்ன சொன்னேன், அசோகன்னு கேட்டது எனக்கு. மார்காத் பிராக் சோக நிர்கதம் நிர்கமித நேத்திரப்பய பிரவாஹான் சக்கரே சக்கர சக்கர நிப சங்கிரமண சலேன சக்கர நிபவ சக்கர நிப சங்கிரமண சலேன நீராஜனாம் ஜனயதாம் நிஜ பாந்தவானாம். ஸோ ஆனந்தஜ அஸ்ருபிஹி அனுஸ்ரியமான மார்கான் பிராக்ஷோக நிர்கமிதமேவ பயப்பிரவாகான்னு ஒரு ரீடிங், பிராக் சோக நிர்கமித நேத்திர பயப்பிரவாகான்னு சரிப்பட்டு வராது. நிர்கமித சரி, நேத்திரவும் ரைட்டாக தான் இருக்கு, அதுவும் ரைட்டு தான். எல்லாம் நிர்கமிதமேவ பயப்பிரவாகான்னு அல்லது நிர்கமித நேத்திர பயப்பிரவாகான்னு. சக்கரே சக சக்கர நிப சங்கிரமண சலேன நீராஜனாம் ஜனயதாம் நிஜ பாந்தவானாம். வந்து எந்த ஒரு பந்துக்கள் எல்லாம் முன்னாடி வந்து சோகபூர்ணமான ஒரு கண்ணீரை விட்டாலோ, இப்பொழுது ஆனந்தமான ஒரு கண்ணீர் விடுறா. அப்படி அந்த ஒரு ரிலேட்டிவ்ஸ்னால அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சுத்தி வரதான். இந்த அன்னபக்ஷியை விடுவிச்ச உடனே அந்த பந்துக்கள் எல்லாம், அந்த பந்து அன்னபக்ஷிகள்லாம் இருக்கு, அவைகள்லாம் இந்த ஒரு அன்னபக்ஷியை சுத்தி சுத்தி வர்றதுனால என்னமோ நீராஜனம் பண்ணா மாதிரி இருக்கு. பிரிசனுக்கு போயிட்டு வந்த உடனே இது நீராஜனம் பண்ணணுமோ இல்லையோ, அந்த மாதிரி இவைகள் எல்லாம் சுத்தி வர்றதே ஒரு நீராஜனம் மாதிரி இருந்தது. முதல்ல வந்து ஒரு துக்க கண்ணீர் விட்டுது, இப்போ ஆனந்த கண்ணீரை விட்டுட்டு சுத்தி சுத்தி பறந்தது. ஒரு சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, விடுவிச்சு ரொம்ப நேரம் அப்படியே பொழுவானே நினைச்சப்போ, இப்போ உயிர் பிச்சுண்டு வந்த உடனே இவைகளுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதனால அந்த பறவையை சுத்தி சுத்தி வரதான், சுத்தி சுத்தி வர்றதை பார்த்தா நீராஜனம் பண்ற மாதிரி இருக்கு. நான் அர்த்தம் அதுல வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம். சஹா அந்த அன்னபக்ஷியானது
சக்கர நிப சங்கிரமண சலேன. சக்கர நிப, சக்கர நிப சக்கர ஆகாரமான நிப அதை ஒப்ப, சக்கர துல்லியம் ஒரு சக்கரத்துக்கு ஒப்ப இருக்கக்கூடிய சங்கிரமணம் சுத்தி சுத்தி வரும் சலேன காரணமாக நீராஜனாம் ஜனயதாம் நிஜ பாந்தவானாம். நீராஜனத்தை செய்யக்கூடிய ஆரத்தி எடுக்கக்கூடிய நிஜ பாந்தவானாம் தன்னுடைய உறவினர்களின் பிராக்கு சோக நிர்கமித நேத்திர பய பிரவாகான்னு முன்னாடி சோகத்தினால வெளிவந்த நேத்திர கண்ணிலிருந்து வரக்கூடிய பயஃப் பிரவாகான ஜலத்தினுடைய பிரவாகங்களை ஆனந்த அஸ்ருபிகி அனுசிரியமான மார்கானு சக்கரே. ஆனந்த அஸ்ருபிகி ஆனந்த கண்ணீர்களினால் தொடரப்படுகின்ற ஒரு வழிகளாக செய்தன. என்ன, முதல்ல சோக கண்ணீர் வந்தது, அந்த சோக கண்ணீரை வந்து ஒரு பின்தொடர்ந்து வந்தது என்னன்னா ஆனந்த கண்ணீர். ஸோ அதை எப்படி சொல்றார், ஒரு சோக பிரவாகத்தினுடைய மார்க்கம்னு எடுத்துட்டோம்னா அந் ஏற்கனவே வந்த மார்க்கம் வழியாக இப்போ அடுத்தது ஆனந்த கண்ணீர் அதே பாத்வேயை ஃபாலோ பண்ணி வருது. அப்படி இந்த அன்னபக்ஷி அந்த பாந்தவர்களை கண்ணீருடன் கூடினதாக ஆக்கித்து. ஓகே, ஸோ த மெயினான ஸ்வான் மேட் ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபாலோ வித் ஹாப்பி டியர்ஸ். அதுதாங்க அந்த அந்த சோக கண்ணீரை வந்து ஆனந்த கண்ணீர்னால ஃபாலோ பண்ணும்படியாக இந்த அன்னபக்ஷி செய்தது. சென்டென்ஸ் அப்படி போடுறார் அவர் இமேஜை. சரியா, சாதாரண இமேஜ் வந்து ரொம்ப சிம்பிள் தான் நமக்கு. அன்னபக்ஷியை விடுவிச்ச உடனே முன்னாடி அழுதுன்றிருந்த அந்த பாந்த உறவினர்கள் எல்லாம் இப்போ ஆனந்த கண்ணீர் விட்டன. ஆனந்த கண்ணீர் விட்டுண்டு சுத்தி சுத்தி வர்றது, சுத்தி சுத்தி வர்றது பார்க்கறதுக்கு இந்த அன்னபக்ஷிக்கு வந்து ஒரு ஆரத்தி எடுத்த மாதிரி இருக்கு. ரைட்டா, அதுதான் ஐடியா அங்க, கதை அதுதான். ஸோ அவர் கன்ஸ்ட்ரக்ட் எப்படி, ஸ்லோகத்துல கன்ஸ்ட்ரக்ட் எப்படி இருக்குன்னா, சஹா ஹம்சஹா, அந்த அன்னபக்ஷியானது பாந்தவானு பாந்தவானாம் சோக பிரவாகானு ஆனந்த அஸ்ருபிகி அனுசிரியமான மார்கானு சக்கரே. மெயின் சென்டென்ஸ் அப்படி, பந்துக்களினுடைய கண்ணீர் துக்க கண்ணீர்களை ஆனந்த கண்ணீரினால் பின்தொடரப்பட்ட வழியை கொண்டவைகளாக செய்தன. வருதா பாருங்க மனசுல. ஸோ அது எப்படி, மற்றதெல்லாம் அங்கங்கே ஒட்டிக்கணும் இப்போ. ஸோ சஹா ஹம் சஹா, அந்த சஹாவை வேணா கடைசியில் போட்டுக்கலாம். ஸோ சக்கர நிப சங்கிரமண சலேன, அந்த சக்கராகாரமாக சுற்றுதல், சுற்றுதல் இருக்கே சங்கிரமணம், அந்த சுற்றுதலின் வியாஜத்தால் நீராஜனாம் ஜனயதாம் ஆரத்தி எடுக்கும் ஸ்வ நிஜ பந்தூனாம் நிஜ பாந்தவானாம் தன்னுடைய உறவினர்களின் பிராக்கு முன்பு, அதாவது நலனால் செய்யப்பட்ட, முன்பு நலன் வந்து நலனுடைய ஒரு காரியத்தினால இவாளுக்கு வந்து துக்ககரமான கண்ணீர் ஏற்பட்டது. ஸோ அந்த பிராக் ஷோக முன்பு நடந்த துயரத்தினால் நிர்கமித வெளிவந்த நேத்திர கண்ணினுடைய பயஃப் பிரவாகானு நீர் பிரவாகங்களை அடுத்தது ஆனந்த அஸ்ருபிகி இன்பக் கண்ணீர்களினால் என்ன அனுசிரியமான மார்கானு பின்தொடரப்பட்ட வழிகளாக சகா அந்த அன்னபக்ஷி சக்கரே செய்தது. அதாவது இந்த ஆனந்த அஸ்ருபி தான் வந்து அனுசிரியமான மார்க்கம் இல்லையா, ரூபகம் இல்லையா? ஆஹாஹா, உங்களுக்கு திருத்தியா விபக்தியில இருக்கு, ரூபகம் இல்லை. இது எப்படின்னா அனுஸ்ரிய ஆனந்த அஸ்ருபிகி அனுஸ்ரியமான மார்கா ஏஷாம் தே, அது வந்து ஷோக அஸ்ரு, அதுக்கு அட்ஜெக்டிவா போறது, ஷோக பயஃப் பிரவாகானுக்கு அட்ஜெக்டிவா போறது இந்த அனுஸ்ரியமான மார்க்கம்ங்கிறது. அந்த இடத்துல வந்து அச்சேதன வஸ்துவுக்கு சேத்தனத்துவ விவகாரம் போடுறச்சே உங்களுக்கு வேணா அதிசயோக்தி சொல்லிக்கலாங்க, அது வந்து உங்களுக்கு ரூபகம்னு சொல்ல முடியாது. அபகனுதி ஓகே, ஏன்னா சங்கிரமண சலேனங்கிறதுனால உங்களுக்கு கைதவாபன் நூத்தி வந்துடுறது.
அது அது அலங்காரம் சரி, பட் அர்த்தம் புரியுறதாங்கிறேன் உங்களுக்கு. எப்படி அவர் வந்து ஸ்லோகத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாருன்னு, அந்த பிரவாகங்களை கண்ணீர், ஆனந்த கண்ணீர்னால தொடரப்பட்ட மார்க்கத்தை உடையவைகளாக பண்ணினான். ஸோ தி தி சேட் டியர்ஸ் வர் ஃபாலோட் பை ஹாப்பி டியர்ஸ் அண்ட் தட் வாஸ் மேட் பாசிபிள் பை த ஸ்வான். புரியுறதா? சரி. ஆனந்தஜாஸ்ருபிஹி அனுஸ்ரியமான மார்கானு பிராக்ஷோக நிர்கமித நேத்திர பயப்பிரவாகானு சக்ரே. இவர் ஸ்லோகம் எழுதுறச்சு அவருக்கு வந்து கரெக்டாக புரிஞ்சுடுத்து, அதனால தான் அவர் கிளீனாக வரிசையாக இப்படி எழுதிட்டார். முதல்ல நமக்கு அன்வயம் பண்ணி பண்ணுறச்சே இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட், வேற ஒன்றும் இல்லை. சக்கரே சகா சக்கரநிப சங்கிரமணச்சலேன நீராஜனாம் ஜனயதாம் நிஜபாந்தவானாம். அந்த நிஜபாந்தவானாம்ங்கிறது பயப்பிரவாகானு அதோட ஒட்டிக்கணும். சரியா? இந்த இந்த ஆனந்த ஆனந்தஜா ஸ்டூடிங்கிறத முன்னாடி கொண்டு போயிட்டு பிராக்ஷோக நிர்கமித நேத்திர பயப்பிரவாகானு அனுஷ்யமான ஆனந்த கண்ணீரினால் முன்னாடி வெளிவந்த துக்க கண்ணீர்களை உடைய அந்த அந்த பட்சிகளை, இல்லையே அது எப்படி வரும், பட்சிகளை இல்லையே, பட்சிகளுக்கா போறது இது, இல்ல அப்படி கொண்டு வரலாமா? பகுவிரியா பண்ணி முன்னாடி கண்ணீர்கள் பெரிய அந்த பட்சிகளை அனுஷ்யமா கூடின பட்சிகளாக செய்தார்னு இல்லையா, அப்படித்தானே கொண்டு வர பாக்குறீள். ஆமா. அப்ப நிஜ பாந்தவானாம்னு சஷ்டி விபக்தி இருக்கிறது ஒட்டி வராதே. சரி, பாந்தவானாம்னு உங்களுக்கு சஷ்டி விபக்தி சம்பந்தம் சொல்றச்சு, அந்த பாந்தவானாம் பயப்பிரவாகம்னு தான் வரும். பாந்தவானாம் பிரய பயப்பிரவாக யுக்தானுன்னு எப்படி வரும் அது? அது த்விதீய விபக்தியில போடுறச்சு சரி வராது. உறவிர ஆமா, அந்த மார்கானுங்கிறத தான் நீங்க பகுவிரீகியா போட்டு பயப்பிரவாகானுக்கு அதை வந்து விசேஷணமா வைக்கணும். புரியுதா? சரி. பிரவாகன் மார்கன் நாட் மார்கன் பிரவாகன் அஸ்ருபிஹி பிரவாகன் மார்கன் சக்ரே. இல்ல இல்ல, முதல்ல பயப்பிரவாகானு அஸ்ருபிஹி ஆனந்த அஸ்ருபிஹி மார்கன் சக்ரேன்னு வரணும். எதனால அத வந்து எதுக்கு வழியாக பண்ணார்? இந்த ஆனந்த கண்ணீர்னால அதுக்கு வந்து தொடரப்பட்ட மார்க்கத்தை உடையதாக ஆயிடுத்து. அப்படிதான் வரணும். அந்த அந்த திருத்தியா வந்து உங்களுக்கு அனுஸ்ரியமானத்தோட அன்வயிக்கிறது. சரியா? ஆமா, அது பகுவிரீஹி உங்களுக்கு பிரவாகத்துக்கு அட்ஜெக்டிவா போறது. ரைட்டா? அந்த அஸ்ருபிஹிங்கிற திருத்தியா விபக்தி அஸ்ருபிஹி அனுஸ்ரியந்தே அப்படி எடுத்துக்கணும். சரியா? அந்த அனுஸ்ரியமானத்தோட உங்களுக்கு அஸ்ருவை கனெக்ட் பண்ணிக்கணும். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு அதுக்கு. இப்போ ராமஹா லக்ஷ்மணேன அனுஸ்ரியமான மார்கா ராமஹா, அந்த மாதிரி இருக்குங்க. புரியுறதா? லக்ஷ்மணனினால் பின்தொடரப்பட்ட வழியை கொண்டவனாக இருக்கிறான் ராமன். சோ யார், எவருடைய மார்க்கமானது, எந்த ராமனுடைய மார்க்கமானது லக்ஷ்மணனினால் பின்தொடரப்படுகிறதோ அப்படிங்கிறோம். அப்ப எப்படி ராமசிய மார்கா லக்ஷ்மணேன அனுஸ்ரியமானஹா, ரைட்டா? அதே போல இங்க சோக பயப்பிரவாகா ஆனந்த அஸ்ருணாம் அஸ்ருபிஹி அனுஸ்ரியமான மார்கா, அப்படிதான் அன்வயம் வரும். நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன். இந்த இந்த சர்க்கத்தினுடைய கன்க்ளூசிவா அவர் வந்து தன்னை பத்தி சொல்லிக்கிறார், ஆத்தர் ஸ்ரீஹர்ஷன். சரியா? ஸ்ரீஹர்ஷம் கவிராஜ ராஜி முகுட அலங்காரஹீர்க சுகம்
ஸ்ரீஹீரஹ சுஷுவே ஜிதேந்திரிய சயம் மாமல்ல தேவி சயம் தத் சிந்தாம் சிந்தாமணி மந்திர சிந்தனபலே சிருங்கார பங்கயா மகாகாவியே சாருணி நைஷதீய சரிதே சர்க அயம் ஆதி ஆதிஹி ததஹ. ஸ்ரீஹர்ஷம் தன்னுடைய அப்பா பேரு ஸ்ரீ, திருப்பி வர என்ன இது முடிய போறது ஸ்ரீஹீரகாங்கிறது ஸ்ரீஹர்ஷனோட அப்பா, மாமல்ல தேவிங்கிறது அம்மா, அவ ரெண்டு பேருனுடைய பேரையும் இங்க மென்ஷன் பண்றார். ஸோ ஸ்ரீஹீரகா மாமல்ல தேவி ச யம் ஸ்ரீஹர்ஷம் சுதம் சுஷுவே. எந்த ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாரோ அந்த ஸ்ரீஹர்ஷனுங்கிறவன் சிந்தாமணி மந்திரத்தை, அந்த மந்திரத்தினுடைய பலமாக இந்த நைஷதிய சரித்திரத்தை எழுதியிருக்கார். அதுல இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கம்ங்கிறது முடிஞ்சிருத்தும். அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு இம்போர்ட். ஸ்ரீஹர்ஷம் சுதம் சுஷுவே, யாரு? கவிராஜி, கவிராஜ ராஜி முகுட அலங்கார ஹீரா. அவ அப்பா ஸ்ரீஹீரனுங்கிறவர் வந்து கவிகளுடைய ஒரு கவிஷு ராஜானஹா ஏ. ஸோ கவிராஜகாங்கிறச்சு கவிகளுக்கெல்லாம் யாரு ராஜாவா இருக்காளோ அந்த கவிகளுக்கு கூட்டம் இருக்கே ராஜி, அந்த கவி ராஜா சிரேஷ்ட கவிகளினுடைய கூட்டம் வரிசை, அந்த வரிசைகளினுடைய முகுட்டம், முகுட்டாலங்காரம் ஒரு சூடாமணி ரத்னம், அதாவது கிரௌன் ஜுவல் மாதிரி, அதுல இருக்கக்கூடிய ஒரு நடு வைரம். எல்லா கவிகள்லயே சிரேஷ்ட கவிகளை எடுத்துக்கிறார், அவர்களுடைய ஒரு கூட்டம். ஸோ கவி ராஜ ராஜி, அந்த ராஜி அவ அந்த கூட்டத்துக்கு வந்து இவரும் முகுடாலங்கார ஹீரா. முகுடாலங்காரம்னாலே ஒரு மகுடம் மாதிரி, மகுடம் வைக்கப்பட்டவர் மாதிரி இருக்கார். அது மாத்திரம் இல்லை, அதுக்குள்ள வந்து பிரதானமாக வைக்கக்கூடிய ஒரு டைமண்ட் இருக்கும், சென்ட்ரல் டைமண்ட் ஒன்று, அது போல விளங்கக்கூடிய என்னுடைய தந்தை அது ஸ்ரீஹீரா. மாமல்ல தேவி ச, அம்மா பேரு மாமல்ல தேவி ச, மாமல்ல தேவி. ஜிதேந்திரிய சயம் சுதம் யம் ஸ்ரீஹர்ஷம் சுஷுவே, எந்த ஸ்ரீஹர்ஷனை ஜிதேந்திரிய சயம் இந்திரியங்களையெல்லாம் ஜெயித்தவனுடைய ஒரு இந்திரிய சயஹா ஏன ஜிதஹா. ஸோ ஜிதேந்திரிய சயஹா, இந்திரியங்களினுடைய கூட்டத்தை ஜெயித்தவரான இந்த ஸ்ரீஹர்ஷன் சுதம் சுஷுவே பிள்ளையாக பெற்றார்களோ, சஹா தத்து அவருடைய சிந்தாமணி மந்திர சிந்தன பலே. சிந்தாமணிங்கிற மந்திரத்தை ஜபிச்சு அதனுடைய சித்தியினுடைய பலனாக இந்த நைஷதிய சரித்தம் எழுதியிருக்கார். ஏட்டா, ஸோ சிந்தாமணி மந்திர சிந்தன பலே அதனுடைய தியானத்தினால ஏற்பட்ட ஒரு பலனாக இருக்கும், பலஸ்வரூபமாக இருக்கும். சாருணி அழகாக இருக்கும் நைஷதீய சரித்தே, இந்த நைஷதீய சரித்திரத்தில் மகாகாவியே. ஸ்ருங்கார ரச பங்கியா சாருணின்னு அதை எடுத்துக்கிறார். ஸ்ருங்கார ரசத்தினுடைய பங்கி, பங்கினால ரச்சனா விசேஷா, அதை எழுதும் முறை ஒரு அழகான ஒரு முறையில், ஸ்ருங்காரத்தை அழகான முறையில் வெளிப்படுத்தக்கூடிய காரணத்தினால சாரு அழகாக இருக்கும் இந்த நைஷதீய சரித்தே, நைஷதீய சரித்திரத்தில் அயம் ஆதிஹி சர்க்கா கதா. இதுதான் முதல் சர்க்கம் முடிந்தது.